வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ரெசிபி பிரான் பிரியாணி. தேவையான பொருள் 1/2 kg பிரான், புதினா ஒரு கையளவு, 1/2 தக்காளி பொடிசா கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ப பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் 2, இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, லெமன். நெக்ஸ்ட் ரீஃபைண்ட் ஆயில். இப்போ பானை சுத்தம் பண்ணி அதுல மசாலா சேர்ந்து கலக்கி வச்சுக்கோனா, என்னென்ன மசாலானா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் பானோட சேர்ந்து நல்லா கலக்கி ஒரு 1/2 hour பக்கத்துல ஊற வைங்க. இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்ப பாத்தீங்கன்னா பிரான் வந்து மசாலாவோட நல்லா ஊறி இருக்கு. நெக்ஸ்ட் பிரியாணி பவுடர் செய்யலாம். அதுக்கு பிரியாணியில பட்டை, சாறு, லவங்கம், ஏலக்காய், சீரகம், இது எல்லாத்தையும் ஒன்னு ஒட்டுக்கா மிக்சியில பவுடர் பண்ணிக்கோங்க. அடுத்தது குக்கர்ல, இப்போ நான் இந்த கரண்டியில கிட்டத்தட்ட ஒரு 6 கரண்டி எண்ணெய் ஊத்துறேன். உங்களுக்கு எண்ணெய் கம்மியா வேணும்னாலும் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி ஊத்திக்கோங்க. எண்ணெய் வந்து காயணும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் சீரகம் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் பவுடர் பண்ண எடுத்து வச்சிருக்க எல்லா பொருளையும் எண்ணெயிலையும் சேர்த்துக்கிறேன். சீரகம், பட்டை, சாறு, லவங்கம், பிரியாணி இலை, ஏலக்காய், இது எல்லாத்தையும் எண்ணெயில போட்டு, அதாவது இத வந்து நீங்க ரொம்ப நேரம் வந்து எண்ணெயில வதக்க விடாதீங்க, தீஞ்சிட்டா சசப்பு எடுத்துரும். ஓரளவுக்கு எண்ணெயில பொரிஞ்ச உடனே அடுத்த பொருள் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் பச்சை மிளகாய் போடுறேன். நீங்க எப்பயுமே எண்ணெயில பச்சை மிளகாய் போடுறதுனால எண்ணெயில வந்து நல்லா அந்த காரம் இறங்கிரும், அதனாலதான் நான் பச்சை மிளகாய் போட்டேன். நெக்ஸ்ட் நான் கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கேன். இப்போ எல்லாத்தையும் நான் நல்லா போட்டு வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வேகணும். நல்லா வெங்காயம் ஒரு 70% வேகிற வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு 70% வெந்திருக்கு. நெக்ஸ்ட் தேவையான வெங்காயத்துக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துட்டேன். அடுத்தது மிளகாய்த்தூள். நீங்க எண்ணெயில மிளகாய்த்தூள் சேர்க்கறதுனால பிரியாணி வந்து நல்ல ஒரு கலர் தரும். அதனால நீங்க வந்து இந்த, அதாவது வெங்காயம் போட்டு அடுத்தது எண்ணெயிலேயே வந்து நீங்க மிளகாய்த்தூள் போட்டு வதக்கி விடுங்க. இந்த பிரியாணின்னு இல்லை, எந்த பிரியாணியும் போட செய்யும் போது நீங்க இப்படி யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து கலர் பொடி வந்து போட தேவையில்லை. இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெயில நல்லா மிளகாய்த்தூள் இறங்கி இருக்கு. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 2 tablespoons இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். இப்போ போட்ட மசாலாவோட நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து எண்ணெய் வந்து திரிஞ்சு வெளியில வரது தெரியுது. அடுத்தது நம்ம 1/2 தக்காளி பொடிக்க நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம்.
இப்ப நான் தக்காளி போட்டதுக்கு அப்புறம் நல்லா எல்லா பொருளையும் நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். அடுத்தது மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன், நல்லா கலந்து விடுங்க. இது வந்து எண்ணெய் வந்து திரிஞ்சி நல்லா வெளியில வர ஆரம்பிக்கும், அது வரைக்கும் இது நல்லா வேகணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போட்ட பொருள் எல்லாம் நல்லா மையா மசிஞ்சு இருக்கு. இந்த சமயத்துல நான் ஊற வச்சு மசாலா தடவி ஊற வச்சிருக்க பிரான் சேர்த்துட்டேன். இப்போ பிரான் நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்க மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா வறுக்கி விடுங்க. இப்போ பிரான் வந்து வேகறதுக்கு நான் கொஞ்சமா பிரான் ஊற வச்சிருந்தேன் இல்லையா, அந்த கடாயிலேயே கொஞ்சம் தண்ணி கலந்து நான் வந்து ஊத்திருக்கேன். நீங்க வந்து ரொம்ப தண்ணி ஊத்திராதுங்க கறி பிரான் வந்து வேகணும்னு, ஏன்னா பிரான் வந்து வேகும் போது தண்ணி வந்து வெளியில விடும். அதனால கவனமா கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. இந்த தண்ணி ஊத்துறது எதுக்கு அப்படின்னா பிரானும் மசாலா ஒண்ணு சேர்றதுக்கு தான். நெக்ஸ்ட் நான் ஒரு கையளவு புதினா இலை எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ புதினா, நம்ம எடுத்திருக்க மசாலா, பிரான் எல்லாத்தையும் ஒட்டுக்கா வதக்கி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொஞ்ச நேரம் வேகணும், அதாவது ரொம்ப நேரம் பிரான் வேக விட்டுறாதுங்க, ரப்பரியா இருக்கும். ஓரளவுக்கு வெந்தா போ, கொஞ்ச நேரம் வேகணும். இப்ப நான் போட்டிருக்கிறது பிரியாணி மசாலா பவுடர். நான் சொன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், சீரகம், பிரியாணி இலனு, இது எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிரியாணி பவுடர் தான் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இப்ப எல்லா பொருளும் நம்ம ஓரளவுக்கு சேர்த்தாச்சு. இப்போ வந்து இந்த மசாலாவோட பிரான் வந்து நல்லா வேகட்டும். ரொம்ப நேரம் வேக வைக்கிறாதீங்க, ஒரு 70% பிரான் இருந்தா போதும். இந்த நேரத்துல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 70% வந்து பிரான் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசி போட்டு வேக வைப்போம் இல்லையா, அப்போ வந்து நல்லாவே பிரான் வெந்துடும். ஓகே, இப்பயே நல்லா வெந்துருச்சு அப்படின்னா இன்னமும் வேகும் போது இன்னும் ரப்பரா இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது, சரிங்களா. நெக்ஸ்ட் நான் வந்து பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிறது பாஸ்மதி ரைஸ். நான் வந்து நான் இப்ப ஊத்தின டம்ளர்ல 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். சோ அதே டம்ளர்ல நான் வந்து தண்ணி ஊத்திக்கிறேன். எப்படி தண்ணி ஊத்தினோம் அப்படின்னா, இப்ப வந்து நீங்க 1 டம்ளர் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 1.5 டம்ளர் வந்து தண்ணி ஊத்துறோம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு தேவையான தண்ணி ஊத்தியாச்சு. அடுத்தது கொத்தமல்லி தழை. இப்போ நான் இந்த எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நான் ஊத்தி இருக்க தண்ணி வந்து கொதிக்கட்டும், அடுத்தது நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த டம்ளர்ல தாங்க சொன்னேன், 2 டம்ளர் வந்து நான் அரிசி எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சிருக்கேன். இப்போ இந்த ஊற வச்ச ரைஸ வந்து தண்ணிய வடிகட்டி நாம வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா தண்ணி வந்து கொதிச்சு இருக்கு. இந்த நேரத்துல நான் வடிகட்டின பாஸ்மதி ரைஸை இதனோட சேர்த்துக்கிறேன். அதாவது நீங்க கையில வந்து புரியும் போது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம வெறும் அரிசிய மட்டும் போடுங்க. இப்போ இந்த இடத்துல நான் எனக்கு தேவையான காரம் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல காரம் சேர்த்திக்கலாம். அடுத்தது எனக்கு கொஞ்சம் உப்பு வேணும் இதுக்கு, அதனால இன்னும் கொஞ்சம் நான் உப்பு சேர்த்திக்கிறேன். அதாவது நீங்க தண்ணி ஊத்தி அரிசி போட்டதுக்கு அப்புறம் வாயில வச்சு பாத்தீங்கன்னா உப்பு வந்து கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும். அப்பதான் நீங்க பிரியாணி வந்து விசில் விட்டு இறக்கும் போது உப்பு வந்து ஈக்குவலா இருக்கும், இல்லைன்னா உப்பு வந்து கம்மியா இருக்கிற மாதிரி தெரியும்.
இப்போ நீங்க பிரியாணிக்கு தண்ணி ஊத்தி இருக்கிறது கரெக்டா அப்படிங்கறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணா, நீங்க தண்ணி ஊத்தி அரிசி போட்டதுக்கு அப்புறம் இப்ப ஓரளவுக்கு அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஊத்தி இருக்கிற தண்ணி வந்து கரெக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கொதி வரணும், அதுக்கப்புறம் நான் ஒரு பாதி லெமன் வந்து இந்த பிரியாணி இந்த இதுல நான் புளிஞ்சி வச்சுக்கோங்க. லெமன் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடாதீங்க. லெமன் சேர்த்துட்டேன். சோ அடுத்தது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரே ஒரு தடவை கிளறி விடுங்க, அந்த சாறு வந்து உள்ள இறங்கினா போதும். ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விட்டாதான் அந்த கசப்பு தன்மை தெரியும் லெமன் போட்டதுக்கு அப்புறம். அடுத்து நான் கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி விட்டுறேன். இதுக்கப்புறம் நான் பிரியாணி பவுடர்னு எடுத்து அரைச்சி வச்சிருந்தேன் இல்லையா, அது வந்து சும்மா லைட்டா தூவிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா அரிசி தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ இதை நீங்க இப்ப வந்து ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா அரிசி தண்ணி எல்லாம் ஈக்குவல் ஆயிடுச்சு, அரிசி வந்து உடைய வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது என்ன சொல்றது, ஒரு 40% வந்து அரிசி வெந்திருக்கு. இப்போ நான் கொஞ்சமா தண்ணிய மட்டும் லைட்டா சேர்த்துக்கிறேன். ரொம்ப கம்மியான தண்ணி, அதாவது நான் ஊத்துற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும், சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்னா கலக்கி நான் குக்கர்ல விசில் வச்சு ஒரே ஒரு விசில் வச்சு நான் இறக்கிறேன். இப்போ எல்லாம் இதா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் விட்டு ஒரே ஒரு விசிலோட நம்ம இறக்கினா பிரியாணி வந்து ரெடி ஆயிடும். இப்போ எனக்கு ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க அரிசி வந்து உங்களுக்கு குறையவே இல்லை. நம்ம ஊத்துன இருக்க தண்ணி வந்து கரெக்டா இருந்திருக்கு. அரிசி வந்து கொஞ்சம் ஒரு இடத்துல கூட உடையல. நீங்க அரிசி உடையாத மாதிரி வெளிப்பகுதியில இருந்து கிளறுங்க. பிராணம் நல்லா வெந்திருக்கு. அரிசியும் உடையல, பிரான் நல்லா வெந்திருக்கு. அரிசி ஒண்ணுக்கொண்ணும் ஒட்டவும் கிடையாது. இப்போ சுவையான பிரான் பிரியாணி தயாராயிடுச்சு. இதை நீங்க தயிர் பச்சடியோட சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.